இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, இந்த படம் நம்ம தலைவர் ஒபாமாவுக்கு ரொம்பவே பிடிச்ச படமா. அப்படி என்னடா படம் இதுன்னா, அட்லாண்டிக். 2019 பிரெஞ்சு மொழியில ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒபாமாவுக்கே பிடிச்சிருக்கிற படம், அந்த படத்தை நாமளும் பார்க்கலன்னா சரிப்பட்டு வராது. நம்ம ஒன்லைன்ல சொல்ல வேணாம், ஏன்னா படத்தோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். நேரா நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா, கருப்பினத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் ஒன்னு சேர்ந்துதான் இந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் கூலிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைட்டுக்கு வேலைக்கு வந்த இரண்டு கருப்பு இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் இங்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா 3 மாசம் மட்டும் சம்பளமே கொடுக்காம அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. வெளியவும் விட மாட்டாங்க. கோபமா அங்கிருந்து வந்து, ஏண்டா எங்க வீட்டுக்கும் அனுப்ப மாட்டீங்க, 3 மாசம் சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க, ஏண்டா இப்படி படுத்துறீங்கன்னு ரொம்ப கோபமா பேசுறான். அந்த சைட்ல வேலை பாக்குறவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன வயசா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு லீடர் ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு தான் சுலைமான். இந்த படத்தோட ஹீரோ. இவன் நேரா போய் சூப்பர்வைசரை பார்த்து, எங்க சம்பளத்தை எப்படா தருவீங்க, உங்களால தர முடியுமா இல்ல முடியாதா ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லும் போது, அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்றானா, உங்களை போல நானும் இங்க ஒர்க்கர் தான்டா, பாஸ் ஊர்ல இல்ல வெளியூர்ல இருக்காரு, அவர் வந்த உடனே இந்த கணக்கை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க எல்லாருக்குமே சூப்பர்வைசர் சொல்ற வார்த்தையில சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு காலி பண்றாங்க. ஒரு லாரியை பிடிச்சி எங்கேயே வெளியே போறானுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து எல்லாருமே பிரிஞ்சு போறாங்க. இதுல நம்ம ஹீரோ மட்டும் தான் நேரா பீச்சுக்கு போறான். ஏன்னா அவனோட லவ்வர் அங்க காத்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க, கொஞ்சம் ரொமான்ஸா கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. அத அங்க ஒரு பெரியவர் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் இங்க இருந்து வந்து, இத போல சேட்டெல்லாம் இங்க பண்ணிட்டு கூடாதுன்னு சொல்லும் போது, அதை கேட்ட உடனே ஹீரோக்கு சம கோவம் வருது. அந்த வயசானவங்க கிட்ட சண்டைக்கு போறான். இவன் என்ன பண்றா, சண்டைலாம் வேணாம் வா போலான்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போறான். சரி எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, மத்ததெல்லாம் நீங்க நைட் வச்சுக்கலான்னு இவன் சொல்றான். ஹீரோ என்ன பண்றானா, அவன் கழுத்துல உள்ள ஒரு செயினை கழட்டி இவகிட்ட கொடுக்கறான். இவகிட்ட ஏதோ சொல்றதுக்கு வரான், ஆனா அவனுக்கு எதுவும் ஞாபகம் வரல. ஏதோ குழப்பத்திலே இருக்கான். ஒரே ஒரு முத்தம் மட்டும் கூடன்னு அவகிட்ட கேக்குறான். அதுக்காக எல்லாம் நைட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் நடந்து போறத இவன் சோகமா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் நேரா அவ ஃப்ரெண்ட பாக்க போறான். ஆல்ரெடி இவன் லவ்வர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இன்னும் 10 நாள்ல ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போது வேற ஒருத்தனோட. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவளை பார்த்து, இந்த பாருமா நீ லவ் பண்ற பாரு, அவன் எப்போதுமே ஒரு 4 பேரோட சேர்ந்துகிட்டு நான் தான் தலைவனு சும்மா சுத்திட்டு கிடப்பான், அவனை நீ நம்பாத, கண்டிப்பா உன்ன ஏமாத்திடுவான் அப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருப்பா. அதுக்கு இவன் என்ன சொல்றனா, நீ சொல்றதெல்லாம் சும்மா, எனக்கு இப்ப பாத்து வச்சிருக்கிற பையனை சுத்தமா பிடிக்கவே இல்ல, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, இவனை தான் நான் லவ் பண்றேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்றான். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த போல அந்த பையன் கூட பேசிட்டு பழகிட்டு இருக்கதா வேற யாருக்கிட்டையும் சொல்லி தொலைச்சிடாதுன்னு அதையும் சொல்றா. அதுக்கப்புறம் இவ இவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இவ ஒரு பேக் வச்சிருப்பா, அந்த பேக்ல தான் கல்யாண அட்ரஸ் எல்லாம் இருக்கும். அந்த டிரெஸ் எடுத்து இவளோட அம்மா பாத்துக்கிட்டு இருப்பா. இந்த பாருடி மாப்பிள்ள கூட உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, மாப்பிள்ள கிட்ட ஏதாவது பேசுடின்னு அவ போனை கொடுத்துட்டு போறா. இவளுக்கு வேற வழி தெரியாம அந்த போனை வாங்கி அவளோட வருங்கால புருஷன் கிட்ட வேண்டாம் இருப்பா போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பெட்ல படுத்துக்கிட்டு அவன் கொடுத்துருப்பான அந்த செயினைய பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப இவளோட அம்மா அந்த பாட்டியும், என்னடி நீ இந்த காலத்துல இப்படி இருக்க, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட நீ நல்லபடியா பேசி அவனை கைக்குள்ள வச்சுக்கிட்டதானே கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான், நீ என்னன்னா இப்படி இருக்க, அந்த பையனை கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அட்வைஸ் போடுறாங்க. ஆனா இவன் என்ன பண்றானா, அவங்க ரெண்டு பேரும் கத்துறத கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்காம அவளோட காதலன் கொடுத்த அந்த செயினையே ஆசை ஆசையா பாத்துக்கிட்டு இருக்கா. இவளோட காதலன் கிட்ட சொன்னா போலவே அன்னைக்கு நைட் என்ன பண்றா, யாருக்கும் தெரியாம செவரி ஏறி குதிச்சு வீட்டை விட்டு போறா. எங்க போறானா, பீச்சுக்கு போறா. பீச் பக்கத்துலயே ஒரு பார் ஒன்னு இருக்கு. அந்த பாருக்குள்ள போய் பார்த்தா எல்லாரும் வெறும் பொண்ணுங்களாவே இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க லவ்வரா பாக்க வந்திருக்காங்க போல. சரி நீ உள்ள போய் பாக்குற, உள்ள ஒரு பசங்களை கூட காணோம், இவளோட லவ்வரையும் காணோம். அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க பார்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து இவகிட்ட பேசுறா. அவகிட்ட என்ன சொல்றானா, இங்க இருந்த கருப்பினத்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்ல ஏறி இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்றா. இவள மாதிரியே மத்த பொண்ணுங்களும் அவங்களோட காதலன் தேடிதான் இங்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே தவிச்சு போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா இவனுங்க யாருகிட்டயுமே சொல்லாம தான் போயிருக்கானுங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுறா. என்ன சொல்றதுனே தெரியாம புலம்பி பரிதவிச்சு நிக்கிறா தனியா. எதுக்கு இவன் நம்ம கிட்ட சொல்லாம போனான்னு ரொம்பவே ஃபீல் பண்றா. சரின்னு போனை எடுத்து அவனுக்கு கால் பண்ணி பாக்குறா, போனும் போல. இவங்க வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல சம்பளம் ஒழுங்கா கொடுக்கலன்னு தான் எல்லாரும் வெளியே கிளம்பி வந்திருப்பானுங்க. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஸ்பெயின் நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கானுங்க. இதுல என்ன ஒரு வருத்தம்னா, காதலிச்ச லவ்வர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டான். அந்த வருத்தத்துல நிறைய குடிக்கிற அந்த பார்லயே மட்டையை கிடக்குறா. விடிஞ்சதும் வீட்டுக்கு வரா. அதே போல வீட்டுக்குள்ள தெரியாம தான் வரா. உள்ள வந்த உடனே தன்னோட லவ்வரோட ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வச்சிருக்கா, அதை எடுத்து இவ போட்டுக்கிட்டு பயங்கரமா அழுகுறா. ரொம்ப நேரமா அவனை நினைச்சுக்கிட்டே படுத்தே கிடக்குறா. ஒரு 4 முழுக்க சாப்பிடாம கொள்ளாம கிடக்க அந்த நேரம் இவளோட ஃப்ரெண்டு உள்ள வந்து, ஒழுங்கா சாப்பிடுடி இல்லன்னா
உடம்பு என்னத்துக்கு ஆகும்னு சொல்றா. பக்கத்து வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க இருப்பாளுங்க போல. அவளுங்க ரெண்டு பேரும் அங்க வந்து சரி வாங்கடி வெளியே போலாம்னு கூப்பிடுறா. ஆனா இவ எதையும் காதல வாங்காம அந்த பெட்லயே கிடக்குறா. அப்படியே ஒரு ரெண்டு நாள் போயிடுச்சு. ரெண்டு நாளுக்கு அப்புறம் ராத்திரி நேரம் நல்லா பெட்ல தூங்கிட்டு இருக்கவா திடீர்னு எந்திரிக்கிறா. ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கா போல. வெளியே பார்த்தா சூறாவளி காத்து பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு. இவ தூங்குறதுக்கு முன்னாடி மெழுகுவத்தி எல்லாம் கொளுத்திட்டு ப்ரே பண்ணிருப்பா போல. அதெல்லாம் அமிஞ்சு கிடக்கு. காத்து வேற வேகமா அடிச்சுட்டு இருக்கு. மேல துணிலாம் காஞ்சிட்டு இருக்கு. சரின்னு வேகமா மேல போய் அந்த துணிலாம் எடுத்துட்டு திடீர்னு அந்த கடலை பாத்துட்டு இருக்கா. அந்த கடலை பார்த்து அப்படியே நின்னுகிட்டே இருக்கா. அவளுக்கு மனசுல எதுவுமே சரியா படல. நல்லா காத்து வேற அடிச்சுட்டு இருக்கு. கடலுக்கு போனானுங்களே போட்ல கருப்பினத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் அதோட இவளோட லவ்வரும் சேர்ந்து எல்லாருமே இந்த காத்துல மாட்டி கடல்ல மூழ்கி எல்லாரும் ஆவி ஆயிட்டானுங்க. அட பாவத்து. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த காதலி அவளுக்கு பார்த்து வச்சிருக்கிற அந்த பணக்கார மாப்பிள்ளை கூட வெளியே வந்திருக்கா. எங்கயும் வெளிநாட்டுக்கு ட்ரிப் வந்திருக்கா போல இருக்கு. இவளுக்கு ஐபோன் எல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்றான். ஐபோன் எல்லாம் வாங்கி கொடுத்தா எந்த பொண்ணுக்கு தான் சந்தோஷம் வராது. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல, சோகமா தான் இருக்கா. அப்படியே மூஞ்சி மூடிக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குறான். சரின்னு இவன் என்ன பண்றான், ஒரு சும்மிங்க போடுன்னு கடல்ல இறங்கி ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவ அவனோட முகத்தை கூட ஒழுங்கா பார்க்கவே இல்லை. ஏன்னா இவளுக்கு எப்போதுமே இவளோட லவ்வர் ஞாபகமாவே தான் இருக்கு. அப்படியே மூஞ்சி மூடிட்டு படுத்து கிடக்குறா. உண்மையாவே தூங்குறாளா இல்ல தூங்குறாப்புல நடிக்கிறாள்னா கூட தெரியல. மாப்பிள்ளையும் என்ன ஏதுன்னு கேட்காம அவளை அப்படியே ஃப்ரீயா விட்டுடுறான். அன்னைக்கு ராத்திரியே இவ்வளவு பயங்கரமா அலங்காரம் எல்லாம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கல்யாணத்துக்கு உள்ள எல்லா ஏற்பாடும் பண்றாங்கன்னு நினைச்சா அதுதான் இல்ல, கல்யாணத்தையே பண்ணி முடிச்சிடறாங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவ தங்க போற மாப்பிள்ளையோட அந்த பெட்ரூம் எல்லாம் பாக்குறாங்க. வாவ், பெட்ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு அழகான வீடு, வாய பொளக்குறாளுங்க. அந்த பெட்ல உட்காந்துகிட்டு அங்கேயே செல்ஃபி எல்லாம் எடுத்து தள்ளுறாளுங்க. ஆனா நம்ம கல்யாண பொண்ணும் ஒரு போட்டோ கூட போஸ்ட் கொடுக்காம நேரா மாடிக்கு வந்து தனியா நின்றுட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட இவளோட காதலனை இவளால மறக்கவே முடியல. பின்னாடியே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவ வரா. இவ பழைய ஃப்ரெண்டு கிடையாது, ஏற்கனவே பார்த்தோமே அவளுங்க கிடையாது, இவ புதுசு. இவளுக்கு இவ லவ் பண்ண விஷயம் எல்லாம் தெரியாது. அவ பின்னாடியே வந்து ஏன்டி இப்படி சோகமா இருக்க, எப்ப பார்த்தாலும் முகத்தை ஏன் உருன்னு வச்சிருக்க, உனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்லையான்னு கேக்குறா. கல்யாணத்தை பத்தி அப்படி இப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் போடுறா. இன்னொருத்தவ அங்க வரா. இவ கொஞ்சம் பஜாரியா இருப்பா போல. அவ வந்த உடனே இந்த பருமா பொண்ணுகிட்ட ஏதாவது பேசி அவளை குழப்பாத, எவ்வளவு பெரிய வீடு எவ்வளவு பெரிய இடம் இந்த பையன் கிடைக்காது கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றான். ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தால அவளும் இந்த பஜாரியும் சேர்ந்து பொண்ணோட மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவளோட லவ் மேட்டர் தெரிஞ்ச அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் அங்க வந்துடுறாங்க. இந்த நீல கலர் ட்ரெஸ் போட்டிருக்கல அவ என்ன சொல்லுவானா, வந்த உடனே இங்க பாருடி இளைஞர்கள் பட்டாளத்தோட அந்த லீடர் அதான் உன் லவ்வரை நான் பார்த்தேன்னு சொல்றான். அதுக்கு அந்த பஜாரி என்ன சொல்றானா, தேவையில்லாத விஷயத்த சொல்லி பொண்ணோட மனசை மாத்தாத அப்படின்னு அவ சொல்ல அவளும் மறுபடியும் திட்ட. இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மேல என்ன நடக்குதுன்னா நெருப்பு நெருப்புன்னு சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா கீழே பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாளுங்க. மாப்பிள்ளையோட பெட்ரூம்ல இருந்து புகை புகையா வெளியே வருது. மாப்பிள்ளையோட ரூமு தான் பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டே சில போலீஸ்காரங்க எல்லாம் வந்து எப்படி தீ பிடிச்சதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் இந்த கேஸ ஆக்சுவலா யாரு விசாரிக்கணுமோ அந்த இன்ஸ்பெக்டர் எங்கேயோ மயங்கி கடந்து காலையிலேயே வேகமா ஓடி வர அந்த இடத்துக்கு. நேற்று ராத்திரி இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக மயங்கி கடந்தா, இவனுக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியாம வேகமா ஓடி வந்த உடனே அங்க அதுக்கு முன்னாடி கமிஷனர் விசாரிச்சுட்டு இருக்காரு. இவன் உள்ள வந்தவனே ஏயா கேஸ கொடுத்தா எப்ப கூப்பிட்டா எப்ப விசாரிக்க வரேன்னு கமிஷனர் அவனா திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து கமிஷனர் போயிடுறாரு. சோ மாப்பிள்ளை சாகல, உசரோட தான் இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கூடவே இன்னும் ஒரு போலீஸ்காரன் இருக்கான். அவங்க கிட்ட ஒரு கிளவுஸ வாங்கி கையில போட்டுக்கிட்டு ஏதாவது தடயம் கிடைக்குதா இல்ல யாராவது கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து கொளுத்தி விட்டாங்கன்னு ஏதாவது குழு கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா எதுவும் அங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படிக்க அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்குன்னா நேத்து ராத்திரி நம்ம தலைவன் அந்த காதலன் இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருந்ததா போட்டிருக்கு. அதுவும் அந்த ஃப்ரெண்டுக்காரி சொன்னால காதலி கிட்ட வந்து உன் ஆளு சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னு அவ சொன்னதாவே ஒரு ரிப்போர்ட்டா ஒரு வாக்கு மூலமா அதுல இருக்கு. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்றானா நேரா காதலனோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கிறான். அதுக்கு அந்த அம்மா காரி என்ன சொல்றானா, என் புள்ள கப்பல் ஏறி போய் ஒரு வாரம் ஆச்சுங்க, இந்த ஊர்ல இருக்கிற நிறைய கருப்பின இளைஞர்கள்லாம் அவன் கூட தான் கப்பல் ஏறி போனாங்கன்னு சொல்றான். இந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சரின்னு சும்மா போக கூடாதுன்னு நேரா அவனோட ரூமுக்குள்ள போய் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும் போது பெட்ரூம்ல உள்ள செவுத்துல எல்லா இடத்துலயுமே காதலனோட முதல் எழுத்தும் இவளோட முதல் எழுத்தும் அங்க இங்க ஏஎஸ் ஏஎஸ்னு எழுதிருக்கு. அதெல்லாம் இவன் போட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றனா அந்த எஸ் யாரோட இனிஷியல்னா இந்த காதலோட இனிஷியல். சோ இவளை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உனக்கும் அந்த பயலுக்கும் என்ன சம்பந்தம், இப்ப அவன் எங்க இருக்கான், இந்த கல்யாணத்தை நிறுத்த தானே நீ இந்த போல பண்ணிருக்கான்னு பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு இவன் என்ன சொல்றனா, நீங்க சொல்றது எல்லாமே சுத்த போய் என் பழைய காதலம் இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்ல, அவன் வேலை தேடி போய் கடலுக்குள்ள போய் இது வரைக்கும் ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு அம்மாக்காரி சொன்னதே இவளும் சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ என்னன்னே தெரியல, படபடன்னு வருது, வேர்த்து கொட்டுது, அப்படியே வெளியே வந்துடுறான். அந்த வேர்வையை தாங்க முடியாம ஸ்டேஷனை விட்டு வெளியே போய் தள்ளாடி நிக்கிறான். அவனால நடக்க கூட முடியல, ஏதோ படபடன்னு வருது. இதை எல்லாத்தையும் கமிஷனர் ஜன்னல் வழியா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்க இன்னொரு போலீஸ்காரன் வந்து சார் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது முதல்ல அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு, மீதி
விசாரணையை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொன்ன உடனே அவளும் வீட்டுக்கு வர வழியில இந்த பொண்ணோட அப்பா வந்து உனக்கும் அந்த பயலுக்கும் என்ன சம்பந்தம், அவன் பண்ண தப்புக்காக உன்னை எதுக்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்தாங்கன்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். அவகிட்ட இருந்த போனையும் புடுங்கி வச்சுக்கிறான். மறுபடியும் இந்த இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவனால நடக்க கூட முடியல, பயங்கரமா வேர்த்து கொட்டுது. அப்படியே ரோட்லயே உட்காந்துறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இங்க அந்த பீச் ஓரமா இருக்கிற பாரை காட்டுறாங்க. பாருக்குள்ள அந்த பஜாரி பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு மூச்சு விடவே முடியல, மேலையும் கீழே மூச்சு வாங்கிட்டு அப்படியே எனக்கு நானும் படுத்து கிடக்குறான். இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த பக்கம் பார்த்தா காதலியுடைய ஃப்ரெண்டு லவ் பண்ண விஷயம்லாம் தெரியும்ல, போலீஸ் கிட்ட கூட வாக்கு மூலமா கொடுத்துருக்கல, அவ படுக்க படுக்கையா கிடக்குறா. சரி இவங்களுக்குலாம் என்னதான் ஆச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ராத்திரி ஊரே தூங்கிட்டு இருக்கும் போது காதலியுடைய போனுக்கு ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த போன் எடுக்க ஆள் இல்லாம ரிங் அது பட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. படுத்த படுக்கையா கிடந்த காதலியுடைய ஃப்ரெண்டு அவனை பார்த்தேன்னு சொன்னால அவ திடீர்னு ரோட்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கா. அவளை போலவே நிறைய பொண்ணுங்க தன்னந்தனியா அவங்களுக்கே தெரியாம நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னே தெரியல. ஒரு ஆளு நடந்து போனா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நடந்து போனா இவங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னு அர்த்தம். எல்லாரும் ஒட்டு மொத்தமா கிளம்பி போய் ஒரு பெரிய பங்களாக்குள்ள போய் ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்களோட கண்ணு எல்லாம் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கு, கண்ணு ரெண்டு சொருகிட்டு நிக்குது. அந்த பெரிய பங்களாவோட ஓனர் பொண்டாட்டியோட வெளியே எங்கேயோ போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான். நிறைய பொண்ணுங்க பேய் பிடிச்சா போல உட்காந்துருக்கத பார்த்த உடனே ஷாக் ஆகும். யாருமா நீங்களா, எதுக்கு என் வீட்டுல வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு என்ன சொல்றானா, பாஸ் நாங்கெல்லாம் யாருன்னு தெரியலையா, உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்த்த பசங்க தான் நாங்கெல்லாம், எங்களுக்கு 4 மாசம் சம்பள பாக்கி இருக்கு தெரியுமா, அதை ஒழுங்கா கொடுத்துட்டா நாங்க போயிடுவோம்னு சொல்றாங்க. அதுக்கு இவனுக்கு மண்டை பிச்சுக்குது, என்னடா நடக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஒழுங்கா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க இல்லன்னா போலீஸை கூப்பிடுவோம்னு சொல்றான். நாளைக்கு எங்களோட காசெல்லாம் எண்ணி வை, நாளைக்கு வருவோம் காசை வாங்கிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு பேய் பிடிச்ச அந்த எல்லா பொண்ணுங்களும் அந்த பங்களாவை விட்டு கிளம்பி போதுங்க. மறுநாள் அடுத்த நாள் காலையில நிஜமாவே உன் காதலன பார்த்தேன்னு சொன்னால அவ தூக்கத்துல இருந்து ஏந்திரிச்சு பாக்குறா. அவளோட கால் பாதத்துல ரத்த கரையா இருக்கு. அந்த ரத்த கரை எப்படி வந்ததுன்னு அவளுக்கு தெரியல. இங்க ஹீரோயின அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறா. எதுக்குடா திடீர்னு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னு பார்த்தா ஒரு பயலோட ஊர் சுத்திட்டு இருந்தா இவ கன்னித்தன்மையோட இருக்காளா என்னன்னு தெரியலன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அப்படி இப்படி பேசுவாங்கன்னு அவங்க அம்மா கன்னித்தன்மையா இருக்காளா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான். உன் பொண்ணு சுத்தமா இருக்காளா இல்லையான்னு முதல்ல நிரூபின்னு சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கா. அதே போல செக் பண்றாங்க, இவ கன்னித்தன்மையோட தான் இருக்கா. இவ்வளவு நேரம் எல்லாத்துக்கும் பொறுமையா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இவ இப்ப செம்ம கோபத்துல கடுப்புல வெளியே வரா. உங்க பொண்ணு கன்னித்தன்மையோட தான் இருக்கான்னு அந்த டாக்டருமா ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குறா. இவ நேரம் கோபத்துல வந்து அவங்க அம்மா கையில இருந்த போனை வெடுக்குன்னு புடுங்கிட்டு அங்கிருந்து போறா. அதே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்ஸ்பெக்டர் அங்க வந்திருப்பான். சோ இவ வந்ததா பாத்துட்டு அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவான். கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாள் இவளுக்கு ஹீரோயினுக்கு. அவளுக்கு ஹீரோயின் கால் பண்ணி நேத்து எத்தனை தடவை உனக்கு கால் பண்ண, நீ எங்க போன, ஏன் போனையும் எடுக்கல, சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும், நீ நேரா காஃபி ஷாப்புக்கு வா, நேர்ல தான் சொல்லணும்னு சொல்லுவா. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப காஃபி ஷாப்புக்கு வந்துருவாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் இப்ப காஃபி ஷாப்புக்கு வெளியில தான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நோட்டம் பாத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் என்ன பண்றாளா, அவ போனை எடுத்து அவ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இந்த போனை பாருடின்னு சொல்றா. போன்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கு, இவளோட காதலனோட பேர் போட்டு ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கு, டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா, நீ என்ன பாக்கணும்னு நினைச்சினா இந்த அட்ரஸுக்கு வான்னு போட்டிருக்கு. இந்த அட்ரஸ் யாருதுன்னா இவளோட அட்ரஸ் தான், இவ ஃப்ரெண்டோட அட்ரஸ் தான். இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இதனடி வம்பா போச்சு, என் வீட்டு அட்ரஸ் எதுக்கடி உன் காதலன் அனுப்பணும்னு சொல்லிட்டு சரி நேரா கால் பண்ணலாம்னு அந்த நம்பருக்கு கால் பண்றா. ஹலோ நேத்து என் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு, இதை நீங்க அனுப்பிச்சிக்கலான்னு கேட்கும் போது அந்த பக்கம் ஒருத்தவன் யாரோ ஒருத்தவன் பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, நேத்து யாரோ ஒருத்தவன் வந்து என் போனை வாங்கி மெசேஜ் பண்ணா, அவன் கண்ணை பார்த்தா கூட வெள்ளையா இருந்துச்சுன்னு சொல்றான். சரின்னு ஹீரோயின் என்ன பண்றா, சரி எது நடந்தாலும் பரவாயில்ல உன் வீட்டோட சாவியை கொடுன்னு கேக்குறான். அதுக்காக ஒன்னாலாம் தனியா அனுப்ப முடியாது, நானும் கூட வரேன்னு ரெண்டு பேரும் போறாங்க. வெளியே இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே ஹீரோயின் அந்த போலீஸ்காரன் பிடிச்சி, யாரடி உன் காதல, யார் அந்த தலைவன், அவனை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு நீ டெய்லியும் பாத்துக்கிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுன்னு பயங்கரமா மிரட்டுறான். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து ஜெயில அடைச்சிடறான். நீ ஒழுங்கா உண்மையை சொன்னாதான் உன்னை இங்க இருந்து வெளியே விடுவான்னு பயங்கரமா மிரட்டுறான். அவ கெஞ்சிரா கதறா, சத்தியமா எனக்கு தெரியாது, நான் உண்மையாதான் சொல்றேன்னு சொல்றான். ஆனா போலீஸ்காரன் இந்த இன்ஸ்பெக்டர் சுத்தமா நம்பவே மாட்டான். அந்த நேரம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. கால்ல அந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒருத்தவன் பேசுறான், ஸ்பெயின் நாட்டுக்கு வேலைக்காக கப்பல்ல நாங்க போயிட்டு இருந்தோம், அப்ப பயங்கரமா காத்து சூறாவளி அடிச்சதுனால நாங்க பயணம் பண்ண கப்பல் ரெண்டா பொழந்து அந்த கப்பல்ல பயணம் பண்ண எல்லாருமே செத்துட்டோம்னு சொல்றான். அதை கேட்ட உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதே சமயம் கமிஷனர் அங்க உள்ள வர, ஏன்டா அந்த பொண்ணை நீ பிடிச்சி வச்சிருக்க, அது கல்யாண பொண்ணுடா, மாப்பிள்ள வர வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டா, ஒழுங்கா அவளை வெளியே விடுன்னு சொல்றான். அதுக்கு இவ மண்டைய மண்டைய ஆட்டுறான். ஆமா நைட்டு ஃபுல்லா உனக்கு போன் பண்ண, நைட்லாம் நீ எங்க போயிருந்தேன்னு கமிஷனர் கேக்குறாரு. அதுவா சார், என்னன்னே தெரியல சார், இப்பெல்லாம் மயக்கமா வருது, ஒரே கேரா இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னமோ சொல்றப்போ நேத்து நைட்டு என்ன நடந்தது தெரியுமா உனக்கு, ஒரு இன்ஸ்பெக்டரா நீ வேலையை பார்த்தா தானே, ஒரு கமிஷனரா நான் ஒரு வேலையை பார்க்க முடியும், எல்லா வேலைக்கும் நானா போக முடியுமா, நேத்து நைட்டு ஏதோ நிறைய பொண்ணுங்களாம் சேர்ந்து அந்த பாஸோட வீட்டுக்கு போய் குளமர
கட்டல் விட்டுருக்காங்க. நீ நேரா அந்த முதலாளி வீட்டுக்கு போய் செக்யூரிட்டியை டைட் பண்ணி அங்க என்ன பிரச்சனை ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்றான். இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரே குழப்பம், எதுக்கு பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து போய் அந்த முதலாளியா மிரட்டணும், சம்பள பாக்கிலாம் அந்த பசங்களுக்கு தானே, இவங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு அந்த கமிஷனர்ட்டே கேக்குறான். கமிஷனர் உடனே அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, முதல்ல நீ அங்க போய் அந்த பாஸுக்கு டைட்டா செக்யூரிட்டி அலர்ட் பண்ணி போய் என்னன்னு பாருன்னு சொன்ன உடனே ஹவுன் அங்கிருந்து கிளம்புறான். இவளும் வெளியே வந்து பாக்குறா, மாப்பிள இவ்வளவு கூப்பிட்டு போறதுக்காக வந்து நின்னுகிட்டு இருக்கான். இனி நீ உன் வீட்டுல இருந்து கிழிச்சது போதும், ஒழுங்கா என் கூட என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கையை புடிச்சு இழுக்கிறான். அதுக்காக உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டே இருக்கான். இவனு கோபத்துல இனி நீ என் பொண்டாட்டே கிடையாதுன்னு பயங்கரமா கத்துறான். அன்னைக்கு சாயங்காலம் ஆகுது, எப்போதும் போல இன்ஸ்பெக்டருக்கு வேர்த்து கொட்டுது. அந்த பக்கம் பார்த்தா உன் காதலான நான் பார்த்தேன்னு சொல்லுவாள இவளோட ஃப்ரெண்டு, அவளுக்கும் ஏதோ பண்ணுது, படுத்த படுக்கையா கிடக்குறா. அவளோட அம்மா காரி அவளுக்கு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு பாய வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. உள்ள வந்து ரூம்ல பெட்ட பார்த்தா காதலான நான் பார்த்தேன்னு சொன்னால அவள அந்த ரூம்ல பார்த்தா காணா போயிடுவா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த முதலாளி பங்களாவை காட்டுறாங்க. அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தவ இந்த முதலாளி பெட்ரூம்ல உட்காந்துருக்கா. தலைவன் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல. குளிச்சு முடிச்ச உடனே வெளியே வந்து பாக்குறான், இவ உட்காந்துருந்த பாத்துட்டு ஷாக் ஆகுறான். இவ உடனே ஏந்திரிச்சு அவனை பார்த்து, நாளைக்கு 3 மணிக்கு கூட எல்லா பணத்தையும் நீ செட்டில் பண்ணணும், இல்லனா நாங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரிச்சு கொடுத்த பணத்துல நீ கட்டின அந்த பில்டிங்க கொளுத்தி புதைச்சிருவோம்னு சொல்லிட்டு போறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குதுன்னு. அவ சொன்ன போலவே இவனோட பங்களா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. போற போக்குல இந்த பங்களாவே இவனுங்க தான் குளித்து விட்டு போயிருக்காளுங்க. அடுத்த சீன்ல இவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருப்பாள சாவியை வாங்கிட்டு, ஏன்னா இவளோட காதல நான் வருவேன்னு மெசேஜ் பண்ணிருப்பானே. சோ அந்த வீட்டுல போய் இருக்கா, யாரோ கதவை திறக்கிற சவுண்ட் கேக்குது. இவ பதறா, யாருன்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறான். கண்ணு எல்லாம் அப்படியே வெள்ளையா உள்ள போயிருக்கு. இவனுக்கு பேய் பிடிச்சா போலதான் இருக்குது, பேய் தான் பிடிச்சிருக்கு இவனுக்கு. யாரு பிடிச்சிருக்கானா, இவளோட காதலன் தான் இவன் உடம்புல இப்ப இருக்கான். இவன் வரும்போதே கண்ணே மணியேன்னு இவளை கொஞ்சிக்கிட்டே தான் வரான். அதெல்லாம் பார்த்து இவ பயந்து வேகமா குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த பாருக்கு வந்துடுறா. இங்க ஓடி வந்து பாருக்குள்ள பாக்குறா, ஏகப்பட்ட பொண்ணுங்க பேய் பிடிச்சி கண்ணுலாம் வெள்ளையாயி சும்மா தம்மு சரக்குன்னு அடிச்சுக்கிட்டு எல்லா நைட்டு ட்ரெஸ்ஸோட ஏகப்பட்ட பொண்ணுங்க உள்ள உட்காந்துருக்கு. அப்போ வெளியே இவளோட ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாள. அவ என்ன சொல்றானா, கடலுக்கு போனவங்க எல்லாருமே செத்து போனவங்க இப்ப ஆவியா வந்திருக்காங்கன்னு சொல்றா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. கூட்டத்துல இன்னொருத்தி அவ என்ன சொல்றானா, உன்னோட காதலன் அவன் சாகும் போது கூட உன்னை நினைச்சுக்கிட்டே தான் செத்தான், உனக்கு ஒரு குட் பை சொல்ல முடியலையே, உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாமான்னு அவ சொல்ல, அதை கேட்ட உடனே இவ கண்ணில இருந்து தண்ணி தார தாரையா குட்டுது. அந்த கண்ணீரோடைய உண்மையா அங்க என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா எல்லாருமே சேர்ந்துதான் கப்பல்ல போயிட்டு இருக்கானுங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தன்னோட காதலிக்கு எல்லாருமே சேர்ந்து கால் பண்ணி சொல்லலான்னு தான் இவங்களோட பிளானு. அதனால யாருமே சொல்லிக்கல, யாருக்கிட்டையும் போன பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. சொல்லிட்டு போனா சில பேரை விடுவாங்க, சில பேரை விட மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னா வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இதை போல பண்ணிருப்பானுங்க. போய்கிட்டே இருக்கும்போது காலையில ஒரு 5 மணி இருக்கும். ஒரு பெரிய அலை வந்து இவங்க போன போட்டை அப்படியே பெரட்டி போட்டுருச்சு. அதுலதான் எல்லாருமே செத்துருப்பானுங்க. அடுத்த சீன்ல இந்த இன்ஸ்பெக்டர் எங்கேயும் மயங்கி கிடக்குறான், வீட்டுலதான் மயங்கி கிடக்குறான் போல. ஏந்திரிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். கமிஷனர் பிடிச்சி காட்டு கத்த கத்துறான், யோ நைட் ஆனா உனக்கு என்னதான் ஆகுது, எங்கதான் போற, எப்படியாப்பட்ட வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன், எப்பதான் அந்த வேலையை முடிப்பேன்னு பயங்கரமா கத்துறான். எல்லா திட்டையும் வாங்கிக்கிட்டு நேரா உள்ள போய் அவன் டேபிள்ல உட்காந்து அந்த கல்யாணம் நடந்ததுல அந்த வீடியோவை இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு உட்காந்துருக்கான். அந்த கல்யாண சடங்குல அந்த பய செத்து போனவன் வந்திருப்பானோ, சோ அவன் வந்துதான் எதனா குளித்து விட்டுருப்பானோன்னு சந்தேகத்தோட பாத்துட்டு இருக்கும் போதுதான் இவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா இந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து அங்க நிக்கிறான், கண்ணுலாம் வெள்ளையா ஏதோ பேய் பிடிச்சா போல. அதை பார்த்த உடனே இவனே ஷாக் ஆகுறான். இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஏன்னா இவனுக்கு கல்யாணத்துக்கு போன ஞாபகமே இல்ல. அந்த பெட்ரூம்ல தீ பிடிச்சிருக்கும்ல அதை கொளுத்தி விட்டதே இவன் தான். இவனுக்கு மண்டை பிச்சுக்குது, ஒண்ணுமே புரியல. அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி தூக்கத்துல நடக்கிற வியாதி போல நமக்கு ஏண்டா அப்படி நடக்குதுன்னு அடிச்சு புடிச்சு வேகமா வீட்டுக்கு ஓடி வரான். நைட் ஆன மட்டும் நாம நம்ம கண்ட்ரோல இல்லன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தவன் ஓடி வந்து கதவுல அவனே லாக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஏதாவது நடந்துட போகுதுன்னு. நடக்கிற விஷயம் எல்லாமே இவனுக்கே தெரியாம தான் நடக்குது, அதனாலதான் ஓடி போய் கையை லாக் பண்ணிக்கிறான். இப்பதான் அவன் பேயா எப்படி மாறுறான்னு காட்டுறாங்க. அவன் கண்ணெல்லாம் வெள்ளையாவது. சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய அந்த காதலோட ஆவி இன்ஸ்பெக்டர் உடம்புக்குள்ள அப்படியே பூர ஆரம்பிக்குது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் அடுத்த சீன்ல இந்த முதலாளி கட்டுக்கட்டா பணத்தை தூக்கிக்கிட்டு பொண்ணுங்க மிரட்டிட்டு போயிருப்பாளுங்கள உன் வீட்டையே குளித்துருவேன்னு அவங்கள பாக்குறதுக்காக சுடுகாட்டுக்கே நேரா பணம் மூட்டியை தூக்கிக்கிட்டு வரான். வந்து அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுக்கறான். இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு காதலனை பார்த்தேன்னு சொன்னால அவ பேயா மாதிரி உட்காந்துருக்கா. அவன் என்ன பண்றானா அந்த 4 மாசம் சம்பளத்தை சாவகாசமா எண்ணி முடிக்கிறா. எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதோட இந்த பிரச்சனையும் முடியல. அவன் என்ன சொல்றானா, நீ எங்க எல்லாரோட சாவுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமாயிட்ட, பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணு, அதனால கொஞ்சம் இடம் ஒதுக்கி எங்களுக்காக கல்லறைய கொஞ்சம் நீ வெட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவனுக்கு வேற வழி இல்லாம இவங்களுக்காக கல்லறைய வெட்ட ஆரம்பிக்கிறான். மாங்கு மாங்குன்னு ஒரு மம்முட்டி எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறான். இந்த பசங்களோட உழைப்ப சுரண்டி இவ்வளவு காசு சம்பாதிச்ச இந்த முதலாளி இன்னைக்குதான் அவன் முதல் முறையா கை வலிக்க மூச்சு பிடிக்க வேர்வை சொட்ட இவங்களுக்காக குழி வெட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே பேய் பிடிச்ச இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா திருப்தி கிடைக்குது,
ஆத்மா சந்தோஷம் அடைறாங்க. அந்த சீன் அப்படி கட் பண்ணி அடுத்த சீன்ல இங்க பார்ல காட்டுறாங்க, இவ அழகா ரெடி ஆகி காதலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி பேய் பிடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பாருக்கு வரான். பார்ல உள்ள கண்ணாடியில இந்த இன்ஸ்பெக்டரோட முகத்தை பார்க்கும் போது இவளோட லவ்வர் முகம் தலைவர் முகம் தான் தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கேட்பான், அப்ப இவ கொடுக்காம போயிருப்பா, அதை இப்ப வட்டி முதலமா சேர்த்து வச்சு கொடுக்கறா. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள காதல் ஆசைய அன்னைக்கு ஒரு நாளே எல்லா ஆசையும் தீத்துக்கிறாங்க. ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றான், அடிச்சு புடிச்சு ஏந்திரிச்சு பாக்குறான், உடம்புல ஒட்டு துணி இல்லாம உட்காந்துருக்கான். இவன் பக்கத்திலேயே அவளும் அரையங்குறியமா துணி இல்லாம படுத்து கிடக்குறான். என்னடாது இவ கூட படுத்து கிடக்குறாமே அப்படி இப்படின்னு ஏதோ நினைக்கிறான். ஆளை விட்டா போதுன்னு அங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க, அவ பெட்ல படுத்து கிடக்குறா, அந்த பெட்ல கட்டுக்கட்ட பணம் கிடக்கு. இந்த பணம் போதுங்க, இந்த படகுல போய் இளைஞர்கள்லாம் செத்தாங்கல்ல அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த பணம் போதும். இந்த பணத்தை எடுத்து பிரிச்சு கொடுத்துட்டா கொஞ்ச நாளைக்கு அந்த குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். சோ இந்த குடும்பத்துல உள்ளவங்களும் நிம்மதி, அந்த பக்கம் அந்த முதலாளியே நல்லா வேலை வாங்குறாங்களே அந்த பேய்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதி. இந்த பக்கம் இவளுடைய காதல இவளும் அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டா, சோ இவனும் நிம்மதி மன சாந்தி அடைஞ்சு திருப்தியா அந்த இன்ஸ்பெக்டர் உடம்பை விட்டு போயிருப்பான். காலையிலேயே ஹீரோயினை காட்டுறாங்க, தூங்கி ஏந்திரிச்சு அவ முகத்தை காட்டுறாங்க. கேமராவை அப்படியே அவ கண்ணு கிட்ட கொண்டு போறாங்க. கண்ணு கிட்ட போக்கஸ் வச்சா அவ கண்ணு அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. அவ முகத்துல ஒரு சந்தோஷம். கடைசி நேரத்துல தன்னோட காதலன் கிட்ட சரியா பேசல, அவன் கேட்ட முத்தத்தை கூட கொடுக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு, அதுவும் இப்ப நிறைவேறிடுச்சு. சோ இப்ப இவளும் நிம்மதி, இவளுக்கும் ரொம்ப சந்தோஷம், இவளும் திருப்தி ஆயிட்டா. அந்த சந்தோஷத்தோட இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. வேற ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.